ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தோ எல்லாருக்கும் தான் தெரியும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. தோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன், ஸ்கூலுக்காக தம்பி ஸ்கூல் போவார், அதுக்கு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். தோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோவில் புதுசு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் 6 மணி. நான் 6 மணிக்கு ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு இது என்ன சொல்லுங்கள், குதிரைவெளி. நாங்கள் டெய்லி ஒரு சாப்பிடணும். இன்றைக்கி குதிரைவெளி, நாளைக்கு வேறு அந்த மாதிரி. உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஈஸியாக ருட்டின் வேணும்னா ரெசிபியெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் போடுவேன். ஸோ இது குதிரைவெளி. இப்போ குதிரைவெளி வாஷ் பண்ணல. உங்களுக்கு நம்ம 4 பேரை தான் சாப்பிட்லாம், அதுக்கு தான் எனக்கு 1 டம்ளர் அப்புறமா 1/2 டம்ளர் போட்டால் போதும். அதுக்கு எதாவது பாருங்கள். இப்போது நான் பெரிய டம்ளரில் இப்போது போட்டுட்டேன், 1 டம்ளர். அப்புறமா ஒரு கொஞ்சம் ஹாஃபே இல்லை, கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே நல்லா வாஷ் பண்ணும். நல்லா வாஷ் பண்ணல, அது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணோம். அதில் டஸ்ட் மாதிரி வரும். தீனை சொல்லுவாங்க இங்கே குதிரைவெளி தீனை, அதெல்லாம் யாருக்கு யாருக்கு தெரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, 1 டம்ளர் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக போட்டேன். நம்மளுக்கு போதும் 4 பேருக்கு. இது செஞ்சுட்டு தம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போவார். தோ இப்போ கழுவில் பாருங்க, நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இது தனியாக வச்சிடல, தனியாக வச்சுட்டு இதில் மசாலா என்னென்ன போடுவேன் நம்ம பாருங்கள். உப்புமா மாதிரி தான், நம்ம அரிசி உப்புமா செய்கிறோமோ அந்த மாதிரி தான். இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் தான் 2 எடுத்திருக்கேன். அது கட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதில் 2 காஞ்சி மிளகாய், காஞ்சி மிளகாய் போடலாம். அப்புறமா ஜீரகம் போடலாம் இல்லைனா கடுகு கூட போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஜீரகம் கடுகு 2 சேர்த்து தான் போடுவேன். இந்த மாதிரி இது 2 போட்டுடல. இப்போது அப்புறம் உப்பு போடலாம், தேவையானதுக்கு உப்பு போடலாம். இப்போ குக்கர் வச்சுட்டேன். நம்ம கடாயில் கூட பண்ணலாம், அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தான் நான் குக்கரில் வைக்கிறேன். ஏன்னா தம்பி 8 மணிக்கு ஸ்கூல் போவார சாப்பிட்டுட்டு. அதுக்கே தான் குக்கர் வச்சுட்டு பற்ற வச்சுட்டு தேவை எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிடுச்சுன்னா அதில் கடுகு, ஜீரகம், அப்புறமா காஞ்சி மிளகாய் போட்டுடலாம். அது நல்லா வறுத்துச்சுன்னா அதில் வெங்காயம் போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் அது எல்லாரையும் போட்டுட்டேன். எல்லாம் காஞ்சி மிளகாய், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ நல்லா வறுத்தல. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துச்சு. இப்போ அதில் என்ன போடல, வெங்காயம் போடல. வெங்காயம் நல்லா போட்டுட்டேன். நான் வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணல. வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போ வரைக்கும் வறுத்தல. வெங்காயம் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அப்புறமா அதில் தீனை போட்டுடல. இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வறுத்துச்சு. இப்போ கோல்டன், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ அதில் இப்போ போடல என்னன்னா தீனை போடல, குதிரைவெளி போடல. இந்த குதிரைவெளி போட்டுட்டேன். இப்போ குதிரைவெளி போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணல. அது தண்ணி இருக்குன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அந்த தண்ணி. அப்புறமா நம்மளுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் அதுக்கு ஏதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தான் வாங்கி போட்டிருக்கேன் அதில். ஸோ அதுக்கே தான் 2 டம்ளர் ஒரு கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிட்டேன் அதில். ஊற்றிட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணலாம். உப்பு கரெக்டாக இருக்குன்னா போதும், இல்லைன்னா உப்பு போடலாம். அப்புறமா மூடிடல, குக்கர் மூடிட்டேன். இப்போது அதில் 2 உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா 2 விசில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 3 தான் போடுவேன், ஏன்னா பாப்பா சாப்பிடுவேன், பேசஞ்ச முடியாது. அதுக்கே தான் இப்போ தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணல. கோயாக்கா அப்புறமா அப்பு 2 மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன்.
ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன். ஸோ இது இப்போ கட் பண்ணல. தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ வாங்க, அது ஆகிறதுக்குள்ள தம்பிக்கு அதுக்குள்ளே ஹொய்சில் வந்துச்சு, மூணு ஹொய்சில் வந்துச்சு. வந்துட்டு நான் இப்போ எடுத்துட்டேன், குக்கர் மூடி எடுத்துட்டேன். பாருங்க நல்லா வெந்துச்சு, பாருங்க நல்லா தெரியுதுன்னா சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக கூட நல்லாயிருக்கும். யாரே யாரே குதிரைவலி சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாம் ரேட்டாக ஏறி போயிடுச்சு. இதையெல்லாம் காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அது தம்பி இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்கூலுக்காக ரெடி ஆகிட்டு சாப்பிடுது. எப்படி இருக்க பாப்புமா? இங்கே சொல்லு, ஹாய் சொல்லு. சரி, சாப்பிட்டுட்டு கிளம்புது நான் காட்டுறேன். இப்போ பாய் சொல்லிட்டு தம்பி கிளம்பிடுச்சு, அவள் அப்பா போகிறாங்க விட்டுறதுக்கு. அதுதான் தம்பி பாய் சொல்லிட்டு பாருங்க. போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் கூட ஸ்கூல் இருக்கு, டிஏவி ஸ்கூலு. அது காலையில் 8 மணின்னா எவ்வளோ கூட்டமாக இருக்க பாருங்க. தம்பி அந்த பக்கம் போயிடுச்சு ஸ்கூலு. இப்போ பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு தம்பி, பாய். இப்போ பாருங்க பாப்பா அப்படியே வெளியே எடுத்து பாருங்க. நம்ம சின்ன வயசுல எப்படி அவருக்கு முடி இல்லைன்னா அது முடிக்காக ஒரு துண்டு தான் கட்டி விட்டுருக்க பாருங்க. அம்மா தான் கட்டி விட்டுருக்காங்க. அப்போ வெளியே எடுத்து பாருங்க எப்படி பாப்பா. ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. பாய், சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் ப்ளாகில். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.